Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கட்டபொம்மனை தொட்டு பார்த்த வந்தானு கொழும்பு எலஃபின்ஸ்டன் தியேட்டர் கட்டபொம்மன் ஓடிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் போய் பால்கனியில் மேக்னி ஷோ போய் அங்கே பால்கனி ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும், தனித்தனி இது மாதிரி அது பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த தியேட்டர் உள்ளுக்குள்ள, பழைய பேலஸ்கள் மாதிரி. அப்படி போய் உட்காந்து மாடியில் படத்தை பார்த்துட்டு இருக்கேன், 19வது தடவை 18வது தடவை நினைக்கிறேன். அப்போ திடீர்னு தியேட்டரில் லைட் போட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஃபில்ம் மறந்து போயிருக்கணும், ஏன்னா அப்போ தான் திடீர்னு லைட் போடுவாங்க. அப்போல்லாம் சரின்னு பார்த்துட்டு இருந்தா நல்ல க்ரௌடு உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நடுவில் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் சேர் இந்த பக்கம் சேர் அந்த நடு இதில் நம்மளே இருந்து பார்க்க யாரோ மூணு பேர் நடந்து போகிறாங்க, யாருன்னு தெரியலை. இப்படி டாப் ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியலை. அங்கே போய் ஏறி திரும்பினா எனக்கு அதிச்சு. முதல் ஆள் வந்து சித்ரா கிருஷ்ணசாமி, ரெண்டாவது பிஆர் பந்துலு, தெரியும் எனக்கு பத்மினி பிக்சர்ஸ் ஃபோட்டோக்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அடுத்த ஆள் திரும்பினோன்னு அப்படியே முழங்காலுக்கு முழங்கைக்கு மேலே சட்டை கலர் சட்டை வேஷ்டி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உத்து பார்த்தா சிவாஜி சார். தியேட்டரில் கிளாப்ஸ். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணி நடக்குது. இப்போ என்னென்னு எனக்கு புரியல, அப்படியே பார்த்துட்ருக்கேன். மூணு பேரும் ஏதோ கும்பிட்டாங்க பேசுகிறாங்க, அப்புறம் இறங்கி வர்றாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், பல்கனில் இருந்து கிட்டு இறங்கி வந்துட்டேன். தியேட்டர் ஹாலோட என்ட்ரன்ஸ் இப்படி, இது இறங்கினா வெளியே போகிற வழி, இதில் ஒரு சின்ன ஹால். அந்த ஹாலுக்குள்ளே வந்த உடனே நான் போகிறேன், ஒரு 5-6 பேர் தான் அவரோட வர்றாங்க. போய் கிட்ட போய் இப்படி இப்படி பார்த்துட்டு தொட்டு பார்த்தேன், இந்த இடத்துல தொட்டு பார்த்தேன் சிவாஜி சார். ஏன்னா கட்டபொம்மனை நான் அத்தனை தடவை பார்த்துருக்கேன், கட்டபொம்மனுக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை, இவர் அவ்வளோ உயரமாகவும் இல்லை, அப்படி இருந்தார். எனக்கு ஆச்சரியம். அப்போ நான் தொட்ட உடனே அவர் திரும்பி என்ன பார்த்தாரு, அவர் என்ன பார்த்தது யார் தொட்டதுங்கிறதுக்காக பார்த்துருப்பாரு, அவருக்கு என்ன தெரியாது யாருன்னு தெரியாது. அவரை நான் தொட்டு பார்த்தேன், அதுதான் கட்டபொம்மனை தொட்டு பார்த்தேன். அங்கே தொட்டு பார்த்தா அவர் சிரிச்சுட்டு கிளம்பிட்டாரு, போயிட்டாரு. ஆச்சரியம். ஒரு 3-4 வருஷத்தில் நான் ஊருக்கு வந்துடுறேன், சென்னைக்கு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் படிக்கிறேன், அப்புறம் நான் படம் எடுக்கிறேன். ஒரு நாள் ஏவிஎம்மில் கூப்பிட்டு கிருஷ்ணன் பஞ்சு சார், இந்த உயர்ந்த மனிதன் ஜவஹர் சீதாராமன் சார் எழுதிட்டு இருந்தார், அவர் ஏதோ ஷூட்டிங் போயிருக்காரு, மின்னல் மலை மோகினின்னு அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்காக போயிருக்காங்க. அதனால் சிவாஜி சார் டேட் கொடுத்துருக்காரு, விகேஆர் டேட் கொடுத்துருக்காரு, ஒரு 2-3 காமெடி சீன்ஸும் ஒரு 2-3 மெயின் சீன்ஸும் எழுதணும்னு கேட்டு நான் அப்போ ஏவிஎம்மில் பர்மனன்ட் ஸ்டாஃப், மாசச்சம்பளம் எனக்கு, கதைகள் தனியாக வாங்கிட்டாங்க. சரின்னு நான் அந்த சீனில் என்னென்னு கேட்டு அதை பார்த்துட்டு எழுதி கொண்டு போய் பஞ்சு சட்டை படித்தேன். ஏ நல்லா எழுதியிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஏவிஎம் செட்டியார்ட்ட படிக்க சொன்னாங்க. படித்தோன்னே செட்டியார் அப்படி ஏற இறங்க ஒரு லுக், இந்த பையன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நான் வெளியே வந்தோன்னே பஞ்சு சார் சொன்னார், சிவாஜிகிட்ட கூட நீ தான் படிக்கணும், வந்து சிவாஜி சட்டை படித்து காட்ட அப்படின்னு. சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன், சிவாஜி சொல்கிற பயம். எதுக்காக பயம்னா, உலகத்தில் எங்கேயாவது அருமையான ஒரு ஆள் அப்படி தானே இருப்பாங்க, அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதையும் அந்த மரியாதை கலந்த பயம். சரின்னு போனேன், மேக்கப் போட்டுட்டு இருந்தவர் அப்படி ஒரு லுக், அதுலேயே பாதி எனக்கு உயிர் போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா எதுலையும் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தைரியமாக டைலக்டை படினாரு, படிச்சிட்டேன். படித்து முடித்தவொடனே அதே மாதிரி ஏறாருங்க பார்த்தாரு. ஆனால் இப்போ அவரோட கண் ரொம்ப பெருசாக இருந்தது, சிவாஜி சாரோட பெரிய கண் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு இது இருக்கும். இப்போ பார்த்ததில் ஒரு விதமான ஒரு அமைதி இருந்தது, ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது. நீயா எழுதுனேன்னு கேட்டேன். ஆமாம், நல்லா இருக்கு குஹா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா, இந்த எங்கள் மாமா டைலாக் எழுதுறதுக்கு நான் போய் நிற்கிறேன், அதை பாராட்டினாரு. அதில் ஒரு சீன், அது எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சுடரும் சூறாவளியும் படம் எடுக்கிறேன். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது அவரேஜாக ஓடிச்சது, நல்லா ஓடல. நான் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஏ சோக்ரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா சிவாஜி சார் மேக்கப் ரூம்லேயே நின்றுட்டு இருக்காரு, சாப்பிட்டு முடிச்சு பல்லு குத்திக்கிட்டு ஒரு டவல் போட்டுட்டு நிற்கிறாரு. அப்போ நான் கூப்பிட்டவொன்னே நான் போகிறேன், வா உள்ள வா உட்காரு. அண்ணனை வச்சு படம் எடுக்க மாட்டியா அப்படியா?
நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு கேள்வி. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லைங்க. உன்னோட வசதியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒரு வேலை செய், சாயந்தரம் போய் சண்முகம் ஆஃபீஸில் இருப்பார், போய் பார்த்து நான் பார்க்க சொன்னதை பாரு அப்படின்னாரு. இப்படி என்னை கூப்பிட்டு கால் ஷீட் கொடுக்குறாரு. எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம், கௌரவம், வசந்த மாளிகை, இப்படி சூப்பர் ஹிட்ஸ் போயிட்டுருக்கிற நேரத்தில் சாதாரண ஒரு சின்ன பையன் 20 வயசு என்னை கூப்பிட்டு ஒரு கால் ஷீட் கொடுத்து, அப்படி நான் எடுத்த படம் தான் ராஜபாட்டிரங்கத்துறை. ஓகே, சிவாஜி சாருக்கு படங்கள் எழுதினேன், தங்கைக்காக, எங்கள் மாமா, உயர்ந்த மனிதன், ராஜபாட்டிரங்கத்துறை பண்ணேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் சிவாஜி சாரோட பிறந்த நாளைக்கு நான் இதையெல்லாம் சொன்னால் எல்லாரும் இதெல்லாம் எங்கிட்ட கேட்டது. நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான் முக்கியமான விஷயம். என்னன்னா, தமிழனுடைய வரலாறு கால கண்ணாடியால் கூட கணிக்க முடியாதது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சொல்ல முடியாது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வள்ளுவரை பற்றி பேசுகிறாரு, திருக்குறளை பற்றி பேசுகிறாரு. தமிழனுடைய புராதன இதை பற்றி, நாகரிகத்தை பற்றியெல்லாம், கல கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் சொல்கிறார். நம்ம நாட்டிலேயே அதிகமான இது வாய்ந்த மொழி தமிழ் மொழி தான் சொல்கிறார். இதை இங்கே மட்டும் சொல்லலை, வெளிநாட்டுக்கு போனால் கூட சொல்கிறாரு. வள்ளுவரை புகழ்த்து குறள்களும் சொல்கிறார். இது என்னதை காட்டுது, தமிழனுடைய வரலாறு திரும்ப திரும்ப பேசப்படும். அப்படி பேசப்படுகின்ற காலம் தான் இப்போ. இந்த காலத்தில் வள்ளுவரும் பெரியாரும் உலக மக்களால் பேசப்படுறாங்க. அதே போல ஒருத்தரை நாம் மறந்துட்டு இருக்கோம். எப்படி மறந்தோம்னா, படங்கள் பார்த்தோம், கப்பலோட்டிய தமிழன் பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம், பகத்சிங்க பார்த்தோம், எல்லா இதுவும் அவர் தான் பண்ணியிருக்கார், பாரதியாரை பார்த்தோம், இப்படியெல்லாம் பார்த்தோம். அதை வேறொருத்தர் செய்து காட்டலை. அவங்களுடைய படங்களை பார்த்து நாம் இவர் தான் பாரதியார்னு சொல்லலை. சிவாஜி சாருடைய இதை போட்டால், ஓ, பாரதியார் இப்படித்தான் இருந்தார், கட்டபொம்மன் இப்படித்தான் இருந்தார், இப்படியெல்லாம் நாம் பார்த்தோம். அவர் நடித்த பிற்காலத்தில் நடித்த சில படங்களை எல்லாம் மறந்துருங்க. ஆனால் அவருடைய உச்சகட்ட காலங்களில் அவர் பண்ணியிருக்கிற நடிப்பு, அது ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம். தமிழனுடைய வரலாறு இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஏன்னா பிறமொழி கலைஞர்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருக்கு தமிழ் திரையுலகத்தில். அதே மாதிரி பேன் இந்தியா, அது எப்படி, ஒரு மலையாள நடிகர், ஒரு தெலுங்கு நடிகர், ஒரு கன்னட நடிகர், ஒரு ஹிந்தி நடிகர், இப்படியெல்லாம் போட்டு ஒரு படத்தை எடுத்தா இந்தியா பூராவும் எல்லா மொழிகள்லையுமே செய்யலாம், நல்லது. ஆனால் நம்ம கலாச்சாரமுங்க கலையுங்க, அது குலைஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும். வியாபாரத்துக்காக இதை பண்ணுங்க, ஆனால் நம்மளுடைய வரலாறு கலை கலாச்சாரம் மறக்கக்கூடாது. எப்படி இப்போ வள்ளுவரை பற்றியும் பெரியாரை பற்றியும் உலகத்தமிழன் பேசுகிறானோ, அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அப்போ நடிப்புன்னா என்ன, அதுக்கு ஒரு எல்லை இருக்கா, இருக்கு. யாரு, சிவாஜி சார் தான். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு இதே படங்களை போட்டு பார்க்கும்போது, இப்போ வள்ளுவரை எப்படி புகழ்கிறோமோ, பெரியார் எப்படி புகழ்கிறோமோ, அதே மாதிரி சிவாஜி சாருடைய நடிப்பு தான் உலக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும், விளங்கும். இது சத்தியம். இதுதான் நான் அவருடைய பிறந்த நாளைக்கு சொல்லுகின்ற செய்தி. தமிழ் மக்களே, கலையையும் கலாச்சாரத்தையும் மறந்துடாதீங்க. அந்த மனுஷன் சுமந்து வந்ததை நினைச்சு பாருங்க. அத்தனை வேஷங்கள், அத்தனை விதமான கதாபாத்திரங்கள், அத்தனை உடலின் அசைவுகள், ஒவ்வொரு மசல்ஸும் நடிச்சது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த வரலாறு திரும்பும் சிவாஜி சாரை பத்தி அப்ப மறுபடி நாமும் மற்ற கலைஞர்களும் பேசுவார்கள். இப்படி நான் இதை பத்தி எல்லாம் சொல்றேன் இல்லையா, இப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் பிறந்த நாளுக்காகத்தான் நான் சொல்றேன். எனக்கு 55 வருஷம் ஆச்சு. ஒரு தயாரிப்பாளர் தான் ஒரு பேரெடுத்து கொடுத்த படம் ராஜபாட்டிரங்கத்துறை தான். இன்னைக்கும் அது பேசப்படுது. அதுக்கு காரணம் அவர் தான். இந்த இனிய பிறந்தநாள், சிவாஜி சாரோட பிறந்தநாள்ல, இந்த ராஜபாட்டிரங்கத்துறைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த அவரை நான் நினைச்சு அவருக்கு மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.